ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட், இன்றைக்கி நம்ம ஜேர்னலிங் பற்றியில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜேர்னலிங்னா என்ன, அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்குது, நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே இருக்க வந்து இங்கே இருக்க ஒரு 5 நோட்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற நோட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஜேர்னலிங். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஜேர்னலிங்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். நோட்டில் தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னலிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது நான் பேக் இன் 2021 வந்துட்டு இந்த நோட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் நோட்ஸோட ஒரு நோட் தான், லைக் டாட்டட் கிரிட் வச்ச நோட். ஸோ ஜேர்னலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோன்றதை வந்துட்டு எழுதுறது, அதுதான் வந்து ஜேர்னலிங். உங்களோட தாட்ஸை வேர்ட்ஸில் எழுதுறது தான் வந்துட்டு ஜேர்னலிங். ஸோ இதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற டைப் 1 பார்த்தீங்கன்னா பிரெயின் டம்ப் ஸ்கிரிப்டிங் நார்மல் ஜேர்னலிங். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ எழுதியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே வந்துட்டு நான் இந்த நோட்டில் தான் எழுதுவேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னலிங். இது வந்து நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே என்னோடய பிரெயினில் என்னெல்லாம் தோணுதோ அதை எழுதுறதுக்கு மட்டும்தான். நான் வந்துட்டு அது எதுவுமே ஃபில்டர் பண்ண மாட்டேன். எனக்கு தோன்றது எல்லாமே எழுதிட்டே இருப்பேன். இது ஏன் நம்ம எழுதுகிறோம் அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். குட் தாட்ஸ், பேட் தாட்ஸ், சில சமயம் வந்து ரொம்ப என்ஜாய் அந்த அந்த மூமெண்ட்டில் இருக்கிறது, ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கினா அந்த ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்ச அந்த ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸோ என்னெல்லாம் கோபம் வருத்தம் எல்லாமே வந்துட்டு நான் இந்த நோட்டில் மட்டும்தான் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் இதில் இன்னும் இதில் கொஞ்சம் பேஜ் தான் இருக்குது, நான் செகண்ட் நோட்டை சீக்கிரமே போடணும். யாரையாவது திட்டணும்னா கூட இதில் எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நோட்டு, பிரெயின் டம்ப் நோட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும், ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் யாருக்கையா திட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ A to Z எழுதுறது தான் வந்துட்டு இந்த பிரெயின் டம்ப் ஜேர்னலிங். இது நார்மல் ஒரு ஃப்ளோ ஜேர்னலிங்னு சொல்லலாம், ஸ்கிரிப்டிங் எது வேணால் சொல்லிக்கலாம், இல்லை ஒரு டைரி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது டெய்லி யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன், ஒரு சோகமான சுச்சுவேஷன், இல்லை ஏதாவது வந்து எழுதணும் தோணுது, என்னென்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இதை எழுதுவேன். ஸோ இதை நான் ஒரு மந்த்லி 2x, 3x, இல்லை மந்த்லி 1x, இல்லை 2 months கூட இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜேர்னலிங். அதனால தான் இது இன்னும் காலியாகாமல் இருக்குது, பட் சூன் இது காலியாயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கிராட்டிடியூட் ஜேர்னல், என்னோட கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ ஜேர்னலிங் அப்படின்றது வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் 1 type ஆஃப் ஜேர்னல் பார்த்தோம். ஸோ அது வந்து பிரெயின் டம்ப், இது வந்து கிராட்டிடியூடு. இது வந்து நான் டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படின்னா லைக் ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு போட்டு பிகாஸ். இதை பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா திங்க் லைக் அ மாங்க் பை ஜே ஷெட்டி. அதுக்கப்புறம் நான் வாங்கி படித்தது திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஸோ இந்த மாதிரி புக்ஸில் இருந்து மட்டுமே நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை டீட்டெயிலாக கற்றுக்கிட்ட ஒரு புக்கும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா அதை வாங்கி கூட படிக்கலாம். இதுதான் அந்த புக் மேஜிக். இது ஃபுல்லாகவே வந்து கிராட்டிடியூட் பற்றி தான். ஸோ நம்ம ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு போட்டுட்டு நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் மை மாம், ஷி ப்ரிப்பேர்ட் எம்மி ப்ரான் கறி அண்ட் ஃப்ரைஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு விஷயம் தானே. திங்க் அபவுட் த பீப்புள், யாருக்கு வந்து ஃபுட்டே இல்லை, ஹூ கேன் ஈட் பட் உங்கள் அளவுக்கு சாப்பிட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நன்றி சொல்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், உங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, அதெல்லாமே. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த புக்ஸ் ஐ எம் ரீடிங் அப்படின்னு நான் செகண்ட் எழுதியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ புக்ஸ் இருக்குது, நான் அவ்வளோ படிக்கிறேன். தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ கான்ட் ஈவன் ரீட். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புக் படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். கிரேட்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு இன்னுமே நிறைய கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னலை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, டெய்லி ஒரு 5 things நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர் அட்லீஸ்ட் 3. நான் வந்து இது ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட என்னோடய 3rd நோட். இது நான் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னால் எவ்வளோ யோசித்து எழுத முடியுதோ அவ்வளோ எழுதுவேன். அது வந்து அம்மா செஞ்ச பிரியாணியாக இருக்கட்டும்,
என் தம்பி செஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தந்த ஒரு சம்மாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம், தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம நன்றி செலுத்தலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயிங். நம்ம காட்கிட்ட எப்படி ப்ரே பண்ணுவோம், எனக்கு அது வேணும் இது வேணும், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும், பெரிய ஸ்கூலில் சேர்ந்துடணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கிடைச்சதுக்கு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஜேர்னலிங் பார்க்கலாம். ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் நோட்ஸோட ஒரு ஜேர்னல் தான். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்ட் ஜேர்னல். ஸோ இதில் நான் வந்து நிறைய ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் ரீசெண்டாக உங்களுக்கு வீடியோ கூட கவர் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து ஒரு ஹார்ட்டாக, இதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு எப்போல்லாம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ நான் அப்போ வரைவேன். அஃப்கோர்ஸ் இது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ட்ராயிங், ஒரு ஃப்ரேமில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிற அளவுக்கு இல்லைனாலும், பட் இது என்னோடய ட்ராயிங், இது ஒரு நோட் புக்கில் தான் இருக்கும், இது யாருமே பார்க்க போகிறது இல்லை. ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிங் பண்ணுற விதமாக ஆர்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்போ மூட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆர்ட் ஜேர்னலிங். நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் பின்ட்ரெஸ்ட்டில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்போ கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரீ டைமில். ஸோ இது என்னோட இன்னொரு ஆர்ட் ஜேர்னலிங். நான் படித்த புக்கில் இருக்க கோட்ஸ் அது எல்லாமே. ஸோ இதுவும் என்னோட ஆர்ட் ஜேர்னலிங் தான். இது வந்து ரெயின், அதை பற்றி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த ஸ்ப்ரெட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேர்ட் டைப் ஆஃப், சாரி ஃபோர்த் டைப், என்னடா இது இவ்வளோ சின்ன நோட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல். நான் இதை பற்றி கற்றுட்ருக்கேன், ஸோ அதனால் ஒரு குட்டி நோட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். லைக் நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை டாப் 10 ரேங்க் உள்ள கிளாஸில் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஐ எம் த தேர்ட் ரேங்க், ஐ எம் த எயித் ரேங்க், ஐ எம் த சிக்ஸ்த் ரேங்க், ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த பிளானர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இந்த வருஷத்துக்கான பிளானர். இதோட ரிவ்யூ கூட கேட்டிருந்தீங்க. ஸோ பட் என்னால் ரிவ்யூ நான் என்னோடய செகண்ட் சேனலில் போடுறேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போட்டேனா. ஓகே, ஸோ இந்த பிளானர் தான் வந்துட்டு என்னோடய இந்த வருஷத்துக்கான பிளானரே. ஆக்சுவலாக இது டூடுல் டைரியோட ஒரு பிளானர், அமேசானில் இருக்குது. இது வந்து ஒரு 250 கிடைக்கும். ஃபார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மந்த்லி கிரிட்டில். ஸோ நம்ம அதில் மந்த்தை போட்டுட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், லைக் பர்த்டேஸ், பிஸியாக இருக்க நாள் அந்த மாதிரிலாம். இது கூட நிறைய ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணோன்னு கிடையாது, யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிளானர் ட்ரெண்டாக இருந்தப்போ எனக்கு நான் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின பிளானர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் நோட்ஸ். அது நான் கன்சிஸ்டண்ட்டாக ரிலீஜியஸாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிளானர் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளானிங் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகுமே அப்படின்னு இங்க் பக்கெட் பிளானர் வாங்கினேன். பட் அது சுத்தம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு 12th வேறு, ஸோ அதனால் என்னால் அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ 12th முடிஞ்சோடனே இந்த சின்ன பிளானர் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வருஷத்துக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷத்தில் வந்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு பிளானர் வாங்குவேன். அது எல்லாமே வந்து நான் அப்கமிங் சொல்லிவிட்டு நம்ம ஷேர் பண்ண தான் போகிறோம், எதுவுமே விட போகிறது கிடையாது. ஸோ இது இந்த வருஷத்துக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணுற பிளானர் இது தான். இதில் என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்னா, பர்த்டேஸ் எல்லாருதும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றது டைரி என்ட்ரி மாதிரி சின்னதாக இது பண்ணுறது, அப்புறம் என்னோடய கோல்ஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணுறது. எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே நான் இதில் தான் ட்ராக் பண்ணுவேன். ப்ளஸ் விஷன் போர்டு, இதுக்கெல்லாம் தான் பிளானர் எனக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நான் என்னெல்லாம் புக்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் மூவிஸ் பார்த்தேன், அதுதான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதே பிளானர் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாதி வருஷத்தில் அப்படின்னா, ஏன்னா இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட். மற்ற பிளானர் எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்கணும். ஸோ இதை பிளானர்னு சொல்லலாம், புல்லட் ஜேர்னல்னு ஒன்று சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களோட டாஸ்க் எல்லாமே வந்து பிளான் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அது நீங்கள் டிஐஒயாகவே பண்ணலாம். நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ முடிஞ்சால் போட பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஜேர்னல், நான் யூஸ் பண்ணுற ஜேர்னல். இதை தவிர எல்லாத்துக்குமே ஜேர்னல் இருக்குது, லைக் மெமரிஸ் ஜேர்னல், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரீம்ஸ் ஜேர்னல், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து பிக்சராக ஒரு நோட்டில் ஒட்டுறது, அப்புறம் அச்சீவ்மெண்ட் ஜேர்னல், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதான் ஜேர்னல். ஸோ அதுதான் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து கிராட்டிட்யூட் ஜேர்னல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஜேர்னல் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.